கிபி 7 நூற்றாண்டிலேயே சிறப்பித்து பாடப்பட்ட ஆழித்தேரோட்டம். திருவாரூர் ஆலயத்தில் நிறைந்திருக்கும் ஆச்சரியங்கள். மண் பேசும் சரித்திரம். திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்தில் 2 ரகசிய அறைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தியாகராஜர் என்று அழைக்கப்படும் வீதி விடங்கர் ஆலயத்தின் கருவறை கல் திரையிட்டு மூடப்பட்டிருக்கிறது என்றும், 2 பிரகாரத்தில் உள்ள ஆனந்தேஸ்வரர் ஆலயத்தில் 1 அறை மூடப்பட்டு இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அந்நிய படையெடுப்பு காரணமாக இந்த இடங்கள் மூடப்பட்டு அதற்குள் விலையுயர்ந்த நகைகள், பொன் பொருள்கள் மற்றும் கடவுள் சிற்பங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. தியாகராஜர் மற்றும் புற்றிடப் பெருமான் கருவறைகளை இணைக்கும் மண்டப பகுதிக்கு வெளியே உள்ள மேற்கூரையில் ஏராளமான அழகிய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. புராண காட்சிகளை வெளிப்படுத்தும் விதமாக அவை காட்சியளிக்கின்றன. இதேபோல சுவர்களிலும் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்க அவை கண்ணாடி மூலம் மூடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஓவியங்கள் மராட்டியர்கள் மற்றும் விஜயநகர காலத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சார், இப்போ வந்து தியாகராஜர் சுவாமி அவர்களுடைய கருவறைக்கு பக்கத்தில் புற்றிட ஈசர் அப்படிங்கிற ஒரு தனி சன்னதி இருக்குது. இதுதான் ஆதி கோவில், ஆதி தெய்வ வழிபாட்டுக்குரிய இடமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 இடைப்பட்ட ஒரு பகுதி, இன்னும் சொல்லப்போனால் புற்றிட ஈசரனுடைய சன்னதிக்கு மேற்புற சுவரில் பார்த்தீங்கன்னா நிறைய அழகான ஓவியங்கள் வந்து தீட்டப்பட்டிருக்கு. மூலிகை ஓவியங்களாக அது கருதப்படுது. இது எந்த காலகட்டத்தில் சேர்ந்தது? இதில் இருக்கக்கூடிய காட்சி என்ன சொல்லுது? 16-17 நூற்றாண்டில் புற்றிடங்கி ஈஸ்வரன் இந்த கோயிலை சுற்றி, கருவறையை சுற்றி மண் சுதையினால் ஆகிய மிக அழகான வண்ணப்பூச்சிகளால் இயற்கை ஓவியங்கள், மூலிகைகள், இயற்கை மூலிகை சுனத்தினால் வரையப்பட்ட மிக அருமையான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. இந்த ஓவியங்கள் அனைத்துமே இந்த புற்றிடங்கீஸ்வரன் தியாகராஜர் கோயிலாக மாறிய புராண வரலாற்று செய்திகளை சொல்லுகின்றன. நாயக்கர் காலத்திலும், நாயக்கர் காலத்திற்கு பின் வந்த மராட்டியர் காலத்திலும் இந்த புராண செய்திகள் விரிவாக படமாக அங்காங்கே தேவாசிரிய மண்டபம், புற்றிடங்கீஸ்வரன் இந்த கோயிலினுடைய திருச்சுற்று பகுதியில் சுதையினாலும் இயற்கை வண்ண பூச்சிகளாலும் மிக அழகாக இந்த வரலாற்று புராண செய்திகள் வரையப்பட்டிருக்கின்றன. முதல் பிரகாரத்தில் உள்ள மதில் சுவரில் 2 அடுக்குகள் காட்சியளிக்கின்றன. இந்த 2 அடுக்கு பகுதிகள் வேதங்கள், மருத்துவம் போன்றவற்றை போதிக்கும் பள்ளிகளாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. திருச்சுற்று மாளிகை என்று கல்வெட்டுக்கள் அழைக்கின்றன. இந்த திருச்சுற்று மாளிகையில் பல கலைகள் கற்பிக்கின்ற இடமாகவும், மக்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் பல பேங்க்கு போன்ற உழவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு கடன் கொடுக்கின்ற இடமாகவும், அவர்கள் பயிர்கள் விதை நெல்லெல்லாம் கொடுக்கின்ற ஒரு மூல பொக்கிசமாகவும் பொக்கிச அறைகளாகவும் இருந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, இங்கே கலை வளர்கின்ற இடமாகவும் மருத்துவம் கல்வி போற்றுகின்ற இடமாகவும், குறிப்பாக இசைக்கல்வியும் நடனக்கல்வியும் மிக முக்கியமாக இந்த திருச்சுற்று மாளிகையில்தான் நடைபெற்றிருக்கின்றன. இதே போன்ற அமைப்பு வெளியில் உள்ள மதில் சுவர்களிலும் இருந்து அழிந்து போயிருக்க வேண்டும் என்பதாகவும் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ரவி அவர்கள் கூறுகிறார். கிபி 7 நூற்றாண்டில்
திருவாரூர் வந்த அப்பர் ஆடி தேர் மூலம் இறைவன் வீதி உலா வருவதை பார்த்து ஆரூரன் எனும் பவனி வீதி விடங்கனை என்றும், பவனி வீதி விடங்கனை கண்டிவள் தாவணியாயின் வாரென்றன் தையலே என்பதாகவும், ஊழித்தீ என்றனை ஓங்கொடலிமா பூண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று அழகு தமிழில் பாடுகிறார். எனவே திருவாரூர் தேர் பவனி என்பது மிக தொன்மையானது என்பதை அறிய முடிகிறது. ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய தேர் என்கிற பெருமையை திருவாரூர் ஆழித்தேர் பெறுகிறது. பெரியதும் சிறியதுமாக மொத்தம் 5 தேர்கள் திருவிழா காலங்களில் பவனி வருகின்றன. மரத்தில் நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்ட சிற்ப அமைப்புகள் ஆச்சரியப்படுத்துகின்றன. இந்த தேர்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் அவற்றின் உயரத்திற்கு ஏற்ப மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. இவற்றை திருத்தேரேற்று கூடம் என்பதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. திருவாரூர் கோவிலில் ஏராளமான கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில், ஆனந்தேஸ்வரர் தியான மண்டபம் அருகில் உள்ள மதில் சுவரில் பழங்கால தமிழ் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றின் காலகட்டம் பற்றிய மாறுபட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி திருவாரூர் ஆலயம் பற்றிய தகவல்கள் ஆச்சரியப்படுத்துகின்றன. தெப்பக்குளத்துக்கு நடுவில் இருக்கும் ஆலயம், திருவாரூர் கோவிலுக்குள் இருக்கும் வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த மண்டபங்கள், அரசர்களின் கல்வெட்டுகள் என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கும் அளவுக்கு வரலாற்று சிறப்பும் சிற்பக்கலை சிறப்பும் கொண்டதாக இந்த ஆலயம் வீற்றிருக்கிறது.